அஸ்ஸலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி சுமார் 40 ஆண்டுகளாக தமிழகத்தின் பல பகுதிகளில், தமிழர்கள் வசிக்கின்ற பிற மாநிலங்களில், தமிழர்கள் வாழ்கின்ற பிற நாடுகளிலெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், முஸ்லீம்களாகிய நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் விதைக்கப்படுகின்றன. எங்கள் மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை எல்லாம் எங்கள் மார்க்கத்தின் மீது சுமத்தப்படுகின்றன. அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி, அந்த சந்தேகங்களை உங்கள் மூலமாக கேட்க வைத்து அதற்கு விளக்கம் தர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். பொதுவாக மத போதகர்களை பொறுத்த வரைக்கும், எந்த மதமாக இருந்தாலும் அவங்க சொல்வதை அப்படியே மக்கள் கேட்கணும் என்று விரும்புவார்கள். அவங்க சொல்லுகிற போதனையில் மக்களுக்கு மறுப்போ சந்தேகமோ கூடுதல் விளக்கமோ தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியாது. ஒரு மதத்தினுடைய புனிதர் என்று யாரையாவது நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால், அவங்க சொல்வதை எந்த எதிர்கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும் என்று தான் விரும்புவார்கள். ஆனால் எங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய முகமது நபி அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது, சிந்தியுங்கள் என்று சொன்னார்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொன்னார்கள், உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் எழுந்தாலும் கேட்டு தெளிவு பெறுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி சிந்திக்கின்ற தெளிவு பெறுகிற வாசலை முகமது நபி அவர்களே அவங்க வாழ்ந்த காலத்திலேயே திறந்து விட்டதால், நீங்கள் எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் அதற்கு இஸ்லாத்தில் ஒரு ஆன்சர் இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாம் அன்றைக்கு யாரோ கேட்ட கேள்வியாகத்தான் இருக்கு. 14 நூற்றாண்டில் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து இஸ்லாம் மார்க்கம் சந்தித்து கொண்டு தான் வருகிறது. அந்த அடிப்படையில் நம்ம அந்த கேள்வி பெரிய உரையெல்லாம் தேவை கிடையாது. உங்கள் சந்தேகங்களை, முஸ்லீம் அல்லாத மக்கள் உங்கள் சந்தேகங்களை தீர்க்க வேண்டும். அதற்குரிய நிகழ்ச்சிக்கு நம்ம செல்லணும். செல்வதற்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்கள், கேள்வி கேட்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சில ஒழுங்குகளை உங்களுக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேளுங்க. என்னட்டா ஒருவரை 5 கேள்வி கேட்டார்னு வைங்க, 3 பேர் கேட்டதோடு நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடும். கேள்வி கேட்கணுன்ற ஆசையாக நிறைய பேர் வந்திருப்பாங்க. உங்கள்கிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்வி இருந்தால் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட அந்த கேள்வியை கொடுத்து கேட்க சொல்லுங்கள். கேள்வி தான் முக்கியமே தவிர நான் தான் அதை கேட்கணுங்கிறது அது முக்கியம் இல்லை. அதனால் வந்து ஒரு ஆளும் ஒரு கேள்வி கேளுங்க. எந்த மாதிரி கேட்டாலும் கேட்கலாம், நீ திட்டி கூட கேள்வி கேட்கலாம். நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு என்ன செய்வோம், அது பதில் சொல்லுவோம். இங்கே உள்ள மக்கள் உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க, அவங்களும் பார்வையாளராக தான் இருப்பாங்க. இதை வந்து கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த கேள்விகள் வந்து நம்மளே தயார் பண்ணி ஆட்களை கூட்டி கொண்டு வந்து தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. நாங்கள் அப்படி நடத்துறதில்லை. நீங்கள் எல்லோரும் பார்க்கும் பொழுது தான் இப்போ டோக்கன் தருவோம். யார் டோக்கன் வாங்குவீங்க எங்களுக்கே தெரியாது. டோக்கன் வாங்குறவர் உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்போ கேட்பீங்களோ அப்போ தான் தெரியும். அதனால் இது செட்டிங்கு கிடையாது. நீங்கள் எந்த 4 கேள்விக்கு பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படித்தான் பெரும்பாலும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. லைவ் ஷோ நடத்துகிறாங்க இல்லை டிவியில், அதுகளெல்லாம் லைவ் ஷோ கிடையாது. ஏற்கனவே கேள்வி கேட்குற ஆளை ரெடி பண்ணி, கேள்வியை ரெடி பண்ணி, பதிலையும் ரெடி பண்ணி வைத்து கொண்டு ஃபார்மாலிட்டிக்கு என்ன செய்வாங்க, அதை அந்த இடத்துல வச்சு கேட்க சொல்லுவாங்க. இதில் அந்த மாதிரியான ஒரு போலித்தனம் கிடையாது.
இப்போ உங்களுக்கு டோக்கன் கொடுக்கலாமா? டோக்கன் கொடுக்கலாமா? இப்போ கேள்வி கேட்குறவங்களுக்கு டோக்கன் தருவாங்க. அந்த நம்பர் பிரகாரம் ஒன்று ரெண்டும் தருவாங்க. அந்த நம்பர் பிரகாரம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். சகோதரர்களே, முஸ்லீம்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சி முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக தான் நம்ம நடத்துகிறோம். முஸ்லீம்கள் எப்போ வேண்டாலும் கேட்டுக்கிறலாம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால டோக்கன் வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் மட்டும் வாங்குங்க.